ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு டாம் மேத் டுடேஸ் லெசன் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் வி ஆர் கோயிங் டு சி அத்மெட்டிக் மீன் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பார்க்கலாம் சென்ட்ரல் டெண்டென்சி மீன்ஸ் த மிடில் வேல்யூ ஆஃப் கிவன் டேட்டா சென்ட்ரல் டெண்டன்சியில் செவரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது இங்கே வந்து த்ரீ மெத்தர்ட்ஸ் இருக்குது பாருங்க அத்மெட்டிக் மெயின் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மீடியன் இஸ் செகண்ட் ஒன் இஸ் தேர்ட் ஒன் இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்துட்டோம் இப்போ டென்த் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் லெசனில் அத்மெட்டிக் மீன் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து இது வந்து ஜென்ரலாக எக்ஸ் பார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் பை என் இப்போ சம்மிஷன் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கு இல்லையா அது கிவன் டேட்டா இப்போ சம்மிஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது டேட்டாவோட சம் வேல்யூ என் வந்துட்டு நம்பர் ஆஃப் டேட்டா இப்போ ஏஎம் தட் மீன்ஸ் arithmetic மீன் கமா x bar is equal to x1 ஒன் இது first டேட்டா செகண்ட் டேட்டா எக்ஸ் டூ ப்ளஸ் இப்போ எல்லா data கிவன் டேட்டாவும் ஆட் பண்ணுறோம் இப்போ என் டேட்டா அதாவது என் நம்பர் ஆஃப் டேட்டான்னு எடுத்துகிட்டா என்த் டேட்டா எக்ஸ் என் number நம்பர் ஆஃப் டேட்டா என்ன அப்போ அதெல்லாம் டிவைட் பண்ணுறோம் ஸோ இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா average mean வந்துட்டு average தான் ஸோ எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத போட்டுரும் by n அத்மெட்டிக் மீன் X-bar is equal to summation of X BY N நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா methods ஆஃப் ஃபைண்டிங் மீன் mean மீன் இங்கே வந்துட்டு அந்த ஃபார்முலாவை டிஃப்ரெண்ட் types இப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கிவன் டேட்டா கிவன் டேட்டாவை டூ டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அன்க்ரூப்டு டேட்டா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ungrouped டேட்டா செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரூப்டு டேட்டா செகண்ட் ஒன் இஸ் குரூப்டு டேட்டா ஸோ டேட்டாவை நம்ம டூ டைப்ஸாக பிரிச்சுக்கிறோம் அன்க்ரூப்டு டேட்டான்னு பிரிச்சிட்டோம் அடுத்து க்ரூப்டு டேட்டான்னு பிரிச்சிட்டோம் இப்போ அன்க்ரூப்டு டேட்டாவில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் டேரெக்ட் இதில் ஒரே ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம் அது டேரெக்ட் மெத்தட் மட்டும்தான் இங்கே எக்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸ் வேல்யூஸ் வந்துட்டு அதுக்கு மீன் கட்டி எக்ஸ் பார் சம்மிஷன் ஆஃப் ஐ வேரிஸ் ஃப்ரம் ஒன் டு என் இப்போ எக்ஸை ஃபிக்ஸில் போடுங்க இப்போ இந்த ஐ வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்லேருந்து என் வரைக்கும் அப்படின்ட்டு பை டினாமினேட்டரில் என் இந்த ஃபார்முலாவில்தான் தானே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம ஸோ அந்த ஃபார்முலாக்கு தான் இங்கே ஐ வேல்யூ கொடுத்துருக்காங்க வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை ஐ வேல்யூ ஒன்லேருந்து என் வரைக்கும் இருக்குன்னு ஓகே அடுத்து குரூப் டி டேட்டா பார்க்கலாம் இப்போ குரூப் டி டேட்டாவில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் மெத்தட் ஸோ அன்க்ரூப்டு டேட்டாவிலேயும் டேரக்ட் மெத்தட் இருக்குது இங்கே குரூப் டி டேட்டாவிலையும் டேரெக்ட் மெத்தட் இருக்குது அன்க்ரூப்பில் ஒரே ஒரு மெத்தட் அது டேரக்ட் மெத்தட் மட்டும்தான் இப்போ குரூப்பில் ஃபர்ஸ்ட் மெத்தட் டைரக்ட் மெத்தட் பார்க்கலாம் இங்கே எக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் ஃப்ரீக்வன்சி எஃப் கொடுத்துருப்பாங்க என்ன ஒவ்வொரு டேட்டாவும் எவ்வளோ டைம் அக்கறாயிருக்கு அப்படிங்கிறது தான் எஃப் ஓகே இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மிஷன் ஆஃப் ஐ வெரிஸ் ஃப்ரம் ஒன் டு என் எக்ஸ் ஐ இன்டு எஃப்ஐ அங்கேயும் ஐ வரணும் ஏன்னா ஒவ்வொரு டேட்டாக்கும் அக்ரண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதனால் எஃப்ஐ டிவைடட் பை கேபிட்டல் என் ஸோ இந்த கேபிட்டல் என் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா வேர் என் ஈக்குவல் டு என் ஈக்குவல் டு சம்மிஷன் ஆஃப் எஃப் இப்போ சம்மிஷன் ஆஃப் எஃப் வந்துட்டு என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா தான் சம்மிஷன் ஆஃப் எஃப் ஓகே இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூம்டு மீன் மெத்தட் த செகண்ட் மெத்தட் அஷ்யூம்டு மீன் மெத்தட் ஓகே இங்கேயும் வந்துட்டு எக்ஸ் வேல்யூ இருக்கும் ஃப்ரீக்வென்சி கொடுத்துருப்பாங்க ஓகே அதே ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் இங்கே வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஒரு அஷ்யூம் பண்ணி ஏங்கிற மீன் எடுத்துக்குவோம் இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மிஷன் ஆஃப் ஐ வேர்ஸ் ஃப்ரம் ஒன் டு என் இதுதான் லிமிட்ஸ் ஐ ஈக்வல் டு ஒன் டு என் ஓகே டிஐ இன் டு எஃப்ஐ பை சம்மிஷன் ஆஃப் எஃப் வேர் டிஐ ஈக்வல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ இப்போ வந்துட்டு ஏங்கிறது அஷ்யூம்டு மீன் டிஐங்கிறது டிஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் மெத்தட் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் எப்போயும் போல் டேட்டா எக்ஸ் ஃப்ரீக்வன்சி எஃப் அண்ட் சிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம் சரி ஓகே பார்க்கலாம் ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி இன் டூ இந்த நியூ வேரியபிள் சி இன் டூ எப்பயும் போல் ஃபார்முலா எழுதிக்கலாம் இப்போ சிங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் சம்மிஷன் ஆஃப் ஐ வேரியஸ் ஃப்ரம் ஒன் டு என் இன்டூ டிஐ இன்டூ எஃப் எஃப்ஐ பை என் ஸோ இது கூட நம்ம சிஏ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ சீனா என்ன அப்படின்னு பார்த்துடலாம் டிஐ ஈக்குவல் டு வேர் டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி சிங்கிறது ஒரு ஃபேக்டர் ஃபேக்டரெலாம் டிவைட் பண்ணிட்டுறோம் அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சிஏ ஃபார்முலாலாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் தட்ஸ் ஆல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் டவர் மேம்